ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மை தோட்டம் பார்ட் 3 வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம வந்து மிளகா தோட்டத்துக்கு போகலாம். இங்கே வந்து நிறைய மிளகா செடி இருக்குது. இடையில இடையில தக்காளி, கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு செடிகளும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம போய் கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து வளர்ந்துருக்கு. அடுத்து அங்கிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ரெண்டு தக்காளி வந்து காயாட்டம் முளைச்சிருக்கு. இடையில இடையில பீட்ரூட் செடியும் இருக்குது. இந்த பீட்ரூட் செடி இருந்தால் இங்கே உங்களுக்கு இங்கே ஒன்று முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே நல்லா இருக்குது பீட்ரூட் செடி, நல்லா வளர்ந்துருச்சு. இதை இப்போ பறிச்சா கூட நம்ம பறிச்சுக்கலாம். நல்லா வந்து மிளகா செடி நல்லா வந்துருச்சு. எல்லா செடியுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா வந்து தக்காளி தோட்டம். இது வந்து ஒரு 100 செண்டில் இருக்கும். பூராமே வந்து இப்போ நாற்றா தான் இருக்குது. இது வந்து 1 மந்த் ஆகும் நல்லா வளர. வந்து பாருங்கள், தக்காளி நாற்றம் வந்து நல்லா இருக்குது. நல்லா பெருசாக கொஞ்சம் வந்து வளர்ந்துருச்சு. பூராமே வந்து தக்காளி நாற்றம் இந்த இங்கேயும் ஒரு வந்து தக்காளி நாற்று கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. பூரா வந்து இப்போ தான் தண்ணி விட்டு முடிச்சிருக்காங்க. இது வந்து பூரா வந்து கத்திரிக்காய் செடி. அது வந்து கொஞ்சமாக வந்து சும்மா ஒரு 2 சென்ட் பக்கம் வந்து கத்திரிக்காய் செடி மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து பழுத்துருச்சு. சில இதில் வந்து பழுக்காமையும் இருக்குது காய்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.